அடுத்த பார்க்கணும் கிடையாது. எக்ஸாம்பிள் 1.15, ஹியர் யூ ஆர் கிவன் 3 ஈக்குவேஷன், யூ வாண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஸோ தட் த கிவன் சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இது வழக்கமாக நம்ம எழுதுறது மேட்ரிக் ஈக்குவேஷன், இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாமே கரெக்ட் பண்ணி எழுதியிருக்கிறோம். இங்கே XYZ தென் கான்ஸ்டன்ட், தென் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் விரிவுபடுத்தப்பட்ட அணினா இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம ஃபோர்த் காலத்தில் எழுதிட்டோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ வந்து யூ ரைட் ஆஸ் இட் இஸ், நம்மளோட எய்ம் என்ன, இங்கே வந்து எக்லான் ஃபார்ம் வந்து கொண்டு வரணும். ஸோ இது 0 0 0 அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும். அப்போ இதை கம்ப்ளீட்டாக இதை யூ மல்டிப்ளை பை 3, ஸோ மல்டிப்ளை பை 3 அண்டு செப்ரேட். அப்போ இங்கே இங்கே என்ன எழுதிக்கலாம், -3 தென் -6. இங்கே ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, நம்ம மைனஸ் பண்ணுறப்ப அது என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். ஸோ +9, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ 3 2 7 இந்த இடத்துல 6 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஹியர் யூ ரைட் 0 தென் -7 இல்லையா, தென் 2 தென் இங்கே 7. அடுத்தது வந்து இதுவும் நமக்கு என்ன ஆகணும், 0 மாறணும். நீங்கள் அங்கே எழுதிட்ட -2 +9 7 எழுதிக்க. இப்போ இது 0 அப்படின்னு மாறணும்னா இப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு இங்கே 2 இருக்கிறதுனால இதை என்ன பண்ணிக்கலாம், 2 மல்டிப்ளை பண்ணிக்க, 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே செப்பரேட் பண்ணு. ஸோ இங்கே -2 தென் 2 2 4, இங்கே என்ன ஒரு -4 தென் ஏற்கனவே ஒரு மைனஸு, அப்போ இது என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ +6 இங்கேயும் ஏற்கனவே மைனஸு, ஸோ 2 2 4 தென் +4. அப்போ இங்கே என்ன எடுத்து வைக்கலாம், 2 -2 0 தென் 3 -4 -1 இல்லையா. இப்போ வி ரைட் விச் ஒன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதுன்னா R2 எப்படி கிடச்சிது நமக்கு, R2 கிவ்ஸ் R2 -3 R1 அண்டு R3 எப்படி கிடச்சிது, R3 கிவ்ஸ் R3 -2 R1. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டுக்கு நமக்கு இது வந்து 0 அப்படின்னு சொல்லி மாறணும் இல்லையா. அப்போ இதை கம்ப்ளீட்டாக இதை இது 0 அப்படின்னு மாறணும்னா இதை வந்து முன்னாடி ஸோ இதை 7 மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா. இங்கே -7, ஸோ -7 தென் இங்கேயும் -7, அதுக்கப்புறம் இங்கே -7, இங்கே +7. அப்போ மைனஸ் பண்ணுறப்ப இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும் இல்லையா. Now you write 1 2 -3 -2 then 0 -7 7 7 இங்கே 0. இப்போ இதை இங்கே எடுத்து செப்பரேட் பண்ணுறப்போ இங்கே ஆல்ரெடி மைனஸு, இங்கே ஒரு மைனஸ் வரும். அப்போ இது என்ன ஆகும், +7 மாறும் இல்லையா. அப்போ -7 +7 0 இங்கேயும் -7 இருக்குது. அப்போ இங்கே -7, ஸோ இங்கே ஆல்ரெடி 1 × 7 7. ஸோ இதுவும் என்ன ஆகும், 0 மாறும். அடுத்தது இதை இங்கே கொண்டு வந்து இங்கே -7. ஸோ 7 × 4 28, ஸோ 28 + 7 K - 7, அப்போ 21 வரும் இல்லையா. ஸோ 21 + 7 K. நவ் வாட் இஸ் த எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், R3 நமக்கு எப்படி கிடச்சிது, R3 கிவ்ஸ் 7. இப்போ R3-யை தான் நம்ம 7 மல்டிப்ளை பண்ணோம். யூஸ்வலாக வந்து ப்ரீவியஸை மல்டிப்ளை பண்ணோம். இப்போது அந்த R3-யை 7 மல்டிப்ளை பண்ணி -R2. ஸோ R3 கிவ்ஸ் 7R3 -R2. இப்போ நவ் வி காட் தி எக்லான் ஃபார்ம் இல்லையா, இதுவும் எக்லான் ஃபார்முக்கு கிடச்சிச்சு. ஸோ எக்லான் ஃபார்ம் கிடச்சதுனாவே வி ஜஸ்ட் ஸ்டாப் இட் அண்ட் வி சீ த நம்பர் ஆஃப் ரோஸ். இங்கே 0, இதுவும் 0, இதுவும் 0.
So the last equivalent matrix, the last equivalent matrix is in echelon form, and number of non-zero, number of non-zero rows is 3. மூணு நான் ஜீரோ ரோஸ் இருக்கு இல்லையா. தேர் ஃபோர் ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 3. ரோ ஆஃப் ஏபி வந்து 3. அண்டு ஏ வேணால் நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கலாம், அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கன்சிடர் ஏ ஈக்குவல் டு, இதிலிருந்து நம்ம செலக்ட் பண்ணணும், இந்த மூணும் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே 1, 2, -3, தென் 0, -7, 7, தென் 0, 0, 0. கொஞ்சம் நெருக்கமாயிடுச்சு. இதுவும் நான் ஜீரோ, இதுவும் நான் ஜீரோ, பட் இது என்னது 0 ரோ. ஸோ வித் இம்ப்ளைஸ் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. ஸோ ரோ ஆஃப் ஏபி நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ இல்லையா. அப்போ சிஸ்டம் இன்கன்சிஸ்டன்ட் வரும் இல்லையா, கொஸ்டின்லேயே அதான் கொடுத்துருக்கு இல்லையா. இந்த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் எழுதிட்டு அந்த ஸ்டெப்பு கரெக்ட் ஒன்லி. தேர் ஃபோர் த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். பட் கொஸ்டினில் நமக்கு வந்து கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த கொஸ்டின் இட் இஸ் கிவன் கன்சிஸ்டன்ட், பட் கிவன் கன்சிஸ்டன்ட், இந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட்னு கொடுத்துருக்கனால ரோ ஆஃப் ஏபியும் ரோ ஆஃப் ஏபும் ஈக்குவலாக இருக்கணும். வித் இம்ப்ளைஸ் ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏன்னு கண்டிப்பாக இருக்கணும், அந்த கண்டிஷன் படி தான் இருக்கணும். அப்போ இது ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா இந்த இது வந்து நமக்கு ஜீரோவாகணும் இல்லையா. ஏன்னா ஆல்ரெடி வி ஃபவுண்ட் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 கண்டுபிடிச்சிட்டோம், பட் ரோ ஆஃப் ஏபி வந்து 3 சொல்லியிருக்கிறோம். பட் அக்கார்டிங் டு த கொஸ்டின் நமக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா. விச் இம்ப்ளைஸ் அந்த 21 + 7k கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கணும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும், ஏன்னா இது ஆல்ரெடி 2 இருக்குது. அப்போ இதுவும் 2 வரணும்னா இட் இஸ் திஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி வென் 21 + 7k ஈக்குவல் டு 0. இந்த இடமும் 0 வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இது வந்து 3 இருக்கணும். அப்போ ஸோ 7k ஈக்குவல் டு -10, k ஈக்குவல் டு -21/7 ஈக்குவல் டு -3.